டி20 வேர்ல்டு கப் அக்டோபர் மாசத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வேர்ல்டு கப்புக்கு போறதுக்கான இந்தியா ஸ்குவாட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்றதுக்காக இலங்கைக்கு எதிராக 3 ஒன்டே மேட்சும் 3 டி20 மேட்சும் பிசிசிஐ பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் எப்ப தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா July 13 இருந்து நடக்க போகுது. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலுக்காக இங்கிலாந்து ஒரு டீம் போயிருக்காங்க. அந்த டீம்ல இடம் பிடிக்காதவங்க, அது இல்லாம ஐபிஎல்ல சூப்பரா விளையாண்ட எல்லா பிளேயரையும் சேர்த்து இலங்கைக்கு ஒரு ஸ்குவாட ரெடி பண்ணிருக்காங்க பிசிசிஐ. இலங்கைக்கு எதிரான டி20 மேட்ச்லயும் ஒன்டே மேட்ச்லயும் சிறப்பா ஆடக்கூடிய இளம் வீரர்களுக்கு கண்டிப்பாவே டி20 வேர்ல்டு கப் இந்தியா ஸ்குவாட்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கை போற இந்தியா டீமுக்கு சிகர் தவன் கேப்டனாகவும் புவனேஸ்வர் குமார் துணை கேப்டனாகவும் தேர்வு பண்ணிருக்காங்க. இலங்கைக்கு எதிரான போட்டிக்கு இந்தியாவில செலக்ட் ஆன ஸ்குவாட்ல இருக்க பிளேயர்கள் எல்லாருமே மும்பையில இருக்க ஒரு தனியார் ஹோட்டல்ல இன்னைக்கு ஒண்ணு கூடி இருக்காங்க. அங்க இவங்க 14 நாள் குவாரண்டைன்ல இருக்க போறாங்களாமா. கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடியும் இவங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய போறாங்க. இங்க இருந்து அவங்க கொழும்புக்கு தனி விமானம் மூலமா கிளம்ப போறாங்க. மும்பை ஹோட்டல்ல இருக்க இந்திய பிளேயர்ஸோட குவாரண்டைன் போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால பிசிசிஐ அபிஷியல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ்ல உண்மையிலேயே நிறைய யங்ஸ்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாப்போம்.